Good morning everyone. We have to learn about third standard computer class. Shall we start the online class? Okay, already I taught second lesson mark. What is the name of the second lesson? Stepwise thinking. Today I am going to explain second lesson's question answer. So all of you take your note and copy the notes. So I have to explain the questions now. So learn carefully. What is the first one? Choose the correct option. Can you interchange the sequence of steps in the following activities? What is the first question? Making lemon juice by adding sugar, salt and lemon in water. So in the activity, we can interchange panikalam. So yes or no? Yes. So next one, making tea by boiling water, adding tea powder, then milk and then sugar. So it is possible, can interchange. So yes or no? Answer is yes. Next one, waking up in the morning, getting ready, having breakfast and going to school. So idhil edhaavadhu nam interchange pannikka mudiyuma? First kaalai enchudaney nam breakfast saapida mudiyuma illa kaalai enchudaney school poga mudiyuma? Mudiyadhu. Idhu vandhu sequence of order varum appadina sequence of steps vandhu varum. So waking up in the morning, getting ready, having breakfast and going to school. So answer is no. Interchange indha vidhila panna mudiyadhu. So answer is no. Okay ma? What is the next one? Say true or false for the following statement. First question is, packing the bag for an outstation holiday requires stepwise thinking. When we are going outing, outstation, we are going outstation. So, we are going to pack things in the bag. That requires stepwise thinking? Yeah. ஆமா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேமா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெப் வைஸ் பிளானிங் இஸ் நாட் ரெக்யூர்ட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் டான்ஸ் காம்படிஷன். டான்ஸ் காம்படிஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டெப் வைஸ் பிளானிங் வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். இட்ஸ் நாட் ரெக்யூர்ட், தேவை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும்? தேவைப்படும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெப் வைஸ் திங்கிங் இஸ் நாட் ரெக்யூர்ட் வைல் ஹேவிங் எ மீல். சாப்பிடும் போது, அதாவது நம்ம சாப்பிடும் போது எதுவும் ஸ்டெப் வைஸ் திங்கிங் இப்படி தான் சாப்பிடணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்லாம் கிடையாது. ஸோ ஸ்டெப் வைஸ் திங்கிங் இஸ் நாட் ரெக்யூர்டு வைல் ஹேவிங் எ மீல். ஆன்சர் இஸ் ட்ரூ. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேரிங் எ மீல் ரெக்யூர் ஸ்டெப் வைஸ் திங்கிங். ஆனால் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்டெப் வைஸ் திங்கிங் வேணும் அப்படிதானா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? எதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ண முடியும். எதை மாற்றி பண்ணால் நம்மளுக்கு அந்த மீல் நல்லா இருக்காது. So, preparing a meal requires stepwise thinking. True. Reading a book requires stepwise thinking. Book read பண்றதுக்கு இப்படி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. So, false. So, the instructions given to a robot requires stepwise thinking. ஒரு ரோபோட் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப்வைஸ் திங்கிங் தேவை. So, answer is true. So, first you have to understand the question, then only you have to write the correct answer. Okay, mama? What is the next one? Here are some activities you do every morning before going to school. So, தினமும் நடக்கக்கூடிய ஒரு டே-டு-டே ஆக்டிவிட்டி தான். ஸோ நம்பர் தம் இந்த கரெக்ட் ஆர்டர் நம்ம வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆர்டர் படி பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், புட் யுவர் ஷூஸ் ஆன் அண்ட் கோ டு ஸ்கூல். ஃபஸ்ட் ஒன், ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், டேக் அ பாத் அண்ட் வியர் யுவர் யூனிஃபார்ம், கெட் அப் அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் மில்க், மேக் ஷுர் ஆல் யுவர் புக்ஸ் ஆர் இன் த பேக். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டரா கரெக்ட் நம்பர் படி போடணும். ஓகேமா? சரி, வி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், காலைல எழுந்திரிச்சோட என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு காலை எழுந்தி போவோம் அதில் அப்படிதானா? ஃபர்ஸ்ட்டு கெட்டப் அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், மேலே எழுந்திரிச்சி பல்ல விளக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஒன், ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் மில்க். அப்புறம் வந்து மம்மி பால் கொடுப்பாங்க, அதை குடிக்கணும். ஸோ ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் மில்க், இட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஒன், ஸோ டேக் அ பாத் அண்ட் வியர் யுவர் யூனிஃபார்ம். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூனிஃபார்ம் வந்து போடணும். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப். What is the fourth one? Have your breakfast. Breakfast at the start, no? Next one, make sure all your books are in the bag. Ella bookum bag la irukka appdiye nalla check panikkanum. This is the fifth one. What is the last one? Put your shoes on and go to school. Shoes potta appra nam enna panikalam? School ku poikalam. This is the last step. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து ஒரு சஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கரெக்ட் ஆர்டரில் சீக்வன்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு நம்பர் வந்து கரெக்டாக நம்ம புக் பண்ணணும். ஓகேவா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எவ்ரி ஆக்டிவிட்டி ஹேஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் டேஸ் தட் நீட்ஸ் டு பி ஃபாலோடு. எவ்ரி ஆக்டிவிட்டி ஹேஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் டேஸ் தட் நீட்ஸ் டு பி ஃபாலோடு. ஆன்சர் இஸ் ஸ்டெப்ஸ்.
ஸோ எல்லா ஆக்டிவிட்டிக்குமே நமக்கு என்ன கண்டிப்பாக வேணும், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்டெப்ஸ். வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் ஸ்டெப்ஸ்? STEPS, ஸ்டெப்ஸ். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? டாஸ் த ஸ்டெப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கேரியிங் அவுட் தட் டாஸ்க் ஈஸிலி? ஸோ எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணுமா? லிஸ்டிங். ஆன்சர் இஸ் லிஸ்டிங். லிஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Listing the steps helps in carrying out the task easily. Answer is listing. What is the spelling of the listing? LISTING, listing. Okay, what is the next one? In some activities, the tasks or order of the steps cannot be changed. சில ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து ஆர்டரை மாற்ற முடியாது அப்படிதானா? அது என்ன ஆன்சர்? சீக்வன்ஸ். வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் சீக்வன்ஸ்? SEQUENCE, சீக்வன்ஸ். In some activities, the sequence or order of the steps cannot be changed. சில ஆக்டிவிட்டி நம்மளுக்கே தெரியும், மார்னிங் இங்கே ஒன்று பார்த்தோமா, வேக்கிங் அப் இந்த மார்னிங், கெட்டிங் ரெடி, இதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ சில சீக்வன்ஸில் வந்து நம்ம வந்து ஆர்டரை மாற்ற முடியாது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சீக்வன்ஸ். ஸோ இன் சம் ஆக்டிவிட்டீஸ் த சீக்வன்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த ஸ்டெப்ஸ் கனாட் பி சேஞ்ச்டு. What is the next one? Giving step-by-step instructions is called programming. Already you know that. Giving step-by-step instructions is called programming. What is the spelling of the programming? P-R-O-G-R-A-M-M-I-N-G. Programming. Giving step-by-step instructions is called programming. What is the next one? A computer can only work using step-by-step instructions from us. A computer can only work using step-by-step instructions from us. What is the answer? Step-by-step. What is the spelling of the step-by-step? S-T-E-P. Step by. P-Y. By. Step. S-T-E-P. So step-by-step. A computer can only work using step-by-step instructions from us. Okay, mama. So notes completed. So all of you take your note and copy the notes one by one. So I hope you all are understand what is at the question answer today. We will meet in the next class. Thank you.